குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைய ஆக்கமிகு ஆளுமை நிகழ்ச்சியில் நாம் மூன்று மிகச்சிறந்த மனிதர்களின் பொன்மொழிகளை வைத்து சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு நாள் ஒரு சின்ன பையன் நைட்டில் எழுந்து தனியாக போய் நின்று செவத்தை பார்த்து பேசிக்கிட்டிருக்கான். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு என்னடா பிள்ளைக்கு பேய் எதுவும் பிடிச்சிருச்சோ என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த பையனை ஓடி போய் என்னப்பா ஏன் இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்க என்னாச்சு வா தண்ணி குடி அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே அந்த பையன் சொல்கிறான், இல்லைம்மா நான் வந்து பயப்படலை, நான் உளரலை, நாளைக்கு நான் தலைவன் ஆனதும் நாவன்மையோடு பேச வேண்டும்ல, அதுக்காகத்தான் ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர் யாருன்னு இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் மிகச்சிறந்த மனிதராக தலைவராக தன்னையே உருவாக்கி கொண்ட முசோலினி. அடுத்து நம்ம பார்த்தோன்னா விவேகானந்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ எண்ணி துணிந்த பின் உன்னை உலகம் முழுவதும் வாளெடுத்து எதிர்த்து நின்ற போதிலும் கொண்ட கொள்கையை கைவிடாதே. நீயே வந்து தீர்க்கமாக முடிவெடுத்து தான் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானிக்கிற. அப்படி ஒரு காரியத்தை செய்ய நீ முடிவெடுக்கும்போது கண்டிப்பாக விமர்சனங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், கேலி கிண்டல் பேச்சு எல்லாமே வரும். அப்படி எல்லாம் வந்த போது நீ என்ன பண்ணக்கூடாது, மனம் தளர்ந்து போயிடக்கூடாது. நீ கொண்ட கொள்கையில் உறுதியாக உலகமே எதிர்த்த போதிலும் உனக்கு தெளிவு இருந்துச்சுன்னா, உன்னோட இலக்கு உன்னோட கனவு தெளிவாக இருந்துச்சுன்னா, நீ அதை நோக்கி விரைந்து முழு மனதோட பயணப்படு அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த மாவீரனும் கூட, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எதை மேற்கொண்டேனோ அதில் வெற்றி பெற்றேன். காரணம், அதை நான் மனப்பூர்வமாக விரும்பினேன். நம்ம விரும்புகிற காரியத்தை தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் செய்ய முடியும். நெப்போலியனை இன்றளவும் வரலாறு தனது பக்கத்தில் வரவு வைத்திருக்கின்றது. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவர் மனதார விரும்பினார். அவருக்கு பெரிய பின்புலம்லாம் கிடையாது, ஒரு அரச வம்சத்தில் அவர் வரல, ஆனால் கூட அரசனாக தன்னை உயர்த்தி கொண்டார், தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார். நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் கனவு காணுங்கள் இந்தியா 2020 அப்படின்ற ஒரு ஸ்லோகனோட நிறைய காரியங்கள் செஞ்சாங்க. இந்தியா வந்து வல்லரசாகணும், நல்லரசாகணும், நல்ல ஆட்சி மலரணும், இந்தியாவிற்கான அடையாளம் அங்கீகாரம் உலக நாடுகள் அளவில் கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய அவரோட காலத்தில் பேசினார், செஞ்சார். மாணவ மாணவியரை சந்தித்து அவர்களுக்கு மிக பெரிய உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவரோட மறைவுக்கு பின்னாடி நாம் மரம் நடுவதோடு அவரோட அந்த கனவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கொண்டு இருக்கிறோம். அவர் கண்ட நல்லரசாக வல்லரசாக நமது நாட்டை மாற்றக்கூடிய விதத்தில் நமது கனவு இருக்கா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்ப்போம். முசோலினிக்கு அவரோட இலக்கு தெளிவாக இருந்துச்சு. அந்த இலக்கு தெளிவாக இருந்ததுனால தான், நான் ஒரு தலைவன் ஆகணும் அப்படின்னு அவர் நினச்சதுனால தான் அவர் உறக்கத்தை தொலைத்தார். உறக்கத்தை தொலைத்து விட்டு தலைவனுக்கான தகுதியை தன்னில் வளர்த்து கொள்வதற்காக பயிற்சியை மேற்கொள்கின்றார். நமக்கும் நம்மளோட கனவு தெளிவாக இருந்துச்சுன்னா, அதை அடைய வேண்டிய வழிமுறைகளை நாமே சரியாக பெற்றுக்கொள்வோம். அதாவது பாதங்கள் நடக்க தயாரானால் பாதைகள் தானாக தெரியும். ஒரு மாணவன் வந்து ஞானம் பெற விரும்பினான் அப்படின்னா குரு அவனோட வழியில் தெரிவார். அந்த விதத்தில் நமக்கான இலக்கு, நமக்கான கனவு தெளிவாக இருக்கணும். அப்படி நம்ம கனவு இலக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா, அதுவே நெம்புகோலாக செயல்பட்டு நம்மை நெம்பி முன்னோக்கி தள்ளும். அதனால் எண்ணத்தில் தெளிவு, சிந்தையில் தெளிவு, கனவில் தெளிவு இருந்தால் வாழ்வு வளப்படும், வசந்தம் நம்மை தாளாட்டும். வாழ்க வளமுடன்.